சொல்லுங்க சீஃப். ஒழுங்கா ஜம்போவை சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வேலையை பாரு, இல்லைனா ஓஎல்எக்ஸ்ல போட்டோ போட்டு உன்னை வித்துப்படுவேன். கண்டிப்பா சீஃப். அப்படியே ஏன் சம்பள பாக்கிய கொஞ்சம் நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டீங்கன்னா? டேய், நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற நிலைமை இல்ல. இல்லடா ஏன் சீஃப்? டேய், இவ ரொம்ப மட்டமான டானா இருக்காண்டா. அவன் போற இடத்துக்குல நான் கூட்டி போயிடுறான்டா. அவன் போறது நீங்க போவீதா சீஃப்? புரியாம பேசாதடா. அவன் போகும்போது நான் எப்படி போறது? ஐயோ புரிய சீஃப். டேய், கக்கூஸ்ல என்ன கட்டி வச்சிருக்காண்டா. ரொம்ப நேரமா இதே சத்தம் தாண்டா இங்கேயும் கேக்குது. போயிடா போட. கொடுமை கொடுமை. எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரெண்டு. ஒண்ணுனா இன்னொன்னு பரதநாட்டியம். என்னதான் ஆனாலும் பரதநாட்டியம் கிளாஸ் எடுக்கிறத மட்டும் மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. சின்ன சின்னதா சொல்றீங்களா? மேடம் சாரி, நாங்கள் ஆக்சுவலி டொயாமாக்கு டூர் வந்திருந்தோம், ஆனால் ரிட்டர்ன் போகிற வழியில் தொலைஞ்சு போயிட்டோம். ஓ, எங்கேருந்து தொலைஞ்சு போனீங்க? டோக்கியோ. அது டோக்கியோ. ஓ, நானே உங்களை டோக்கியோவில் ட்ராப் பண்ணுறேன். எஸ். ஹலோ சீஃப். சகுனம் சீஃப். ஓ யூ. ஹலோ சீஃப், என்ன பண்றீங்க? நான் முழுகாம இருக்கடா. ஏன் சீஃப், ஏதாவது விபரீதம் ஆயிச்சா? அடச்சி, குளிக்காம இருக்கறதாடா அப்படி சொன்னேன். ஓ, ஏன் அதால குளிக்க மாட்டேன்றானா? டேய், ஊர்ல ஆத்தங்கரையில ஒரு ஆம்பளை இருந்தா கூட இறங்க மாட்டேடா. கண்டவளோட இறங்க சொல்றேன்டா. எப்பற இறங்கிறது? கண்டவளோடயா? டேய், உன் ஃபீலிங் எனக்கு புரியுது. அந்த கருமாந்திரம் பிடிச்ச ஃபீலிங்க ஓரமா வச்சிட்டு ஜம்போ கண்டுபிடிக்கிற வேலையை பார். கொல்றாங்க இவருக்கு வேற. எவ்ரிதிங் கோயிங் ஃபைன்? உனக்கு ஃபைன் தான், எனக்கு பேட். கொதிக்கிறது ஜக்குசி மட்டும் இல்லை, நான் என் நெஞ்சும் தான். வாட்? நெஞ்சு நெஞ்சு. ஓகே ஓகே. இவன் புரிஞ்சு சொல்கிறானா புரியாம சொல்கிறானானே தெரியலையே. ஜப்பானில் நம்ம தமிழ் ஆளுங்க ரொம்ப கம்மி. இங்கிலீஷில் கூட யாரும் பேச மாட்டேங்கிறாங்களே மேடம். ஜாப்பனீஸ் மொழியை தவிர வேற எந்த பாஷையும் பெரும்பாலும் நமக்கு பேசவே மாட்டாங்க. மோஷி மோஷி சோதேஸ்கா, ஹலாய் மோஷோ. ஜம்போ பணப்பட்டு எங்க அப்பா கிட்ட திருப்பி கொடுத்துட்டான்ல, அதனால எங்க அப்பா எக்ஸ்ட்ரா பணத்தை ரெடி பண்ணி வைக்க சொல்லி மம்மிக்கு ஃபோன் பண்ணாரு. ஜுன்பிஷ்டே ஓகே மாஸ்டர் தே கிட வந்து சாய். நான் உங்களை சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க. தயவு செஞ்சு வண்டியை விட்டு உடனே இறங்குறீங்களா? என்ன மேடம், டோக்கியோ வந்துருச்சா? இல்லை, எனக்கு அர்ஜென்ட்டாக வேலை வந்துருச்சு, நான் உடனே திரும்ப போயாகணும். நாங்களும் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும் மேடம், எங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க, நான் எதையும் சொல்ல நிலைமையில இல்லை, உடனே இறங்குறீங்களா ப்ளீஸ் மேடம்? விட்டல் சார் வேறு உடம்பு சரியில்லை மேடம், ப்ளீஸ் மேடம். காட், சரி அந்த டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுங்க, அதில் ஒரு கன் இருக்கும் விடுங்க. Will you please get out? You too. சீக்கிரம்
நல்லபடியா தீரணும்னா அது ஒண்ணுதான் வழி.